நன்றி 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 இசை ரசிகர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேடம் அவர்களே சார் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேம் ஒரு கேள்வி கேட்டலாம் மேம் மணி சார் படத்தில் வந்து அட்மாஸ்பியரில் கமிட் பண்ணுறதுக்கு இன்னும் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் ஆஃப் த ஸ்கேல் ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எனக்கு என்னோடய ட்ரீமே வந்து மணி சாரோட படத்தில் நடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் இட் ஹேப்பன் அண்ட் செக்கச்சு வந்த வானம் எனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் நான் வந்து மனுஷர் படத்தில் ரெடியாக நடிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக இருந்தேன் ஸோ ஐ திங்க் சிசிவி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் மணி சார் அண்ட் இந்த படம் வந்து தனா எனக்கு கதை சொன்னார் சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபுவோட சிஸ்டராக ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சிஸ்டர் கேரக்டர் கமிட் பண்ண நிறைய பேர் ஏன் நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் மறுபடியும் இது பண்ணீங்கன்னு இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு சைன் பண்ண படம் ஸோ அண்ட் நீங்கள் இந்த படம் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கும் அண்ட் மணி சார் எனக்கு வந்து இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு தானா கிட்டே சொல்லும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு கெட் யூ ஆன் போர்ட் ஃபார் வானம் கொட்டம் அப்படின்னாரு ஆக்சுவலி ஐ எம் வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் மணி சாரோட இது ஸோ மணி சார் எப்போ கூப்பிட்டாலுமே ஐ பி த ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சின்ன எங்கேயாவது அட்மாஸ்ஃபியராக நடிக்கிறது கூட நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்கன்னு எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் மணி சார் தேங்க்யூ தேங்க்யூ திஸ் இஸ் ரியலி பிக் ஃபார் மீ இட் மீன்ஸ் அ லாட் டு மீ யூ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் கொஞ்சமாவது அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் சின்ன வயசில் டெஃபினட்டாக அக்னி நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க ஸோ தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இப்போ ஒரு திரும்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் இன் திஸ் மூவி தங்கச்சி பற்றி சொல்லுங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கள் தனா சார் எல்லோருக்கும் வணக்கம் நிச்சயம் அவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்னி நட்சத்திரம் நீங்களே சொல்லிட்டீங்க சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச படம் மணி சார்னா எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ மெட்ராஸ் டாக்கீஸோட அசோசியேட் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துச்சு அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியோட என்டர் ஆனோடனே நிச்சயம் சாரோட ஒர்க் பண்ணோம் இந்த இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அது தனா மூலமாக நிச்சயம் நான் தனான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தினேஷ் சார் துப்பாக்கி முனைங்கிற ஒரு படத்துக்கு அவர் தான் டிரெக்டர் அவரும் மணி சாரோட ஸ்டூடெண்ட் அவர் மூலமாக தான் தனாவை மீட் பண்ணேன் அண்ட் தனா சொன்ன ஸ்கிரிப்டு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு கிளாரிட்டி ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு ஒரு டிரெக்டர்கிட்டேருந்து இருக்கிற ஒரு தேடின ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சு ஸோ அவரும் அவர்கிட்டையும் தேங்க்ஸ் அவர் மூலமாக மெட்ராஸ் டாக்கீஸ் ஸோ இட்ஸ் அன் ஆனர் டு பி அசோசியேட் வித் மெட்ராஸ் டாக்கீஸ் ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுவாசி மேம் தேங்க்யூ ஐ திங்க் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கம்பெனி வச்சுருக்கீங்க அது உள்ளார இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரோட ஐ திங்க் கமிட்மெண்ட் அது பார்க்க போதே நம்மளும் இன்னும் பெட்டராக பண்ணணும் நம்மளும் அங்கே வந்து இன்னும் ஜாஸ்தி வேலை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அது எப்பவுமே இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் அண்ட் ஐ திங்க் ஐ சீ இட் ஃபர்ஸ்ட் ஹியர் ஸோ வெரி ஆனர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் தேங்க்யூ நன்றி நன்றி இந்த தாடியை நீங்கள் ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ கேட்க மாட்டேன் அது வேறு விழாவில் சந்திப்போம் அண்ட் மரோனா திரும்ப தமிழுக்கு வந்ததுக்கு நன்றி வைரஸில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அண்டு சான்ஸ் ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தில் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது அது சரியான வார்த்தை இல்லை நினைக்கிறோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எல்லாருமே நோக்கி பயணிக்கிறோம் அப்படி தனா சார் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த கதையை பற்றி சொல்லும்பொழுது அண்ட் மல்டி ஸ்டாரஸ் தமிழ் சினிமாவில் ஒரு சில நிறுவனங்களால் மட்டும்தான் புல் ஆஃப் பண்ண முடியும் ஸோ ஹவுஸ் இட் டு பி பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் லைக் வானம் கொட்டட்டும் எல்லாருக்கும் வணக்கம் I think I don't have the best words to describe how I'm feeling right now. I'm very proud and very happy. Romba romba nandri Manisa, Dana, Sharat sir, Radhika, Vikram, Aishu, all everybody whom I shared space with on screen. Thank you so much. I really hope that I've done justice to my part.
That's all I can say. And I had a great, great experience with them. Thank you so much. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பேசினதுக்கு நன்றி. ஐஸ்வர்யா மேம், இந்த ஆல்பமில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? எனக்கு எல்லா பாடலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு சித்தோட வாய்ஸ்க்கு வந்து நான் பெரிய ஃபேனாக இருந்தேன். இப்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் எல்லா பாட்டுமே அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இப்போ கூட இது இந்த இந்த சாங்கே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஈஸி கம் ஈஸி கோ அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது இது பாட்டு மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு ஒரு பாடி ஒரு 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 மாதிரி இருக்குது. பட் அது ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான். ஒரு தயாரிப்பு நிறுவனமாக மெட்ராஸ் டாக்கீஸில் தேவா சார் கம்போஸ் பண்ணியிருக்காரு, கார்த்திக் ராஜ் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு சிட்டோட மொதல் ஆல்பம் இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தில். ஸோ அதனால் வந்து அந்த ஹுக்கு இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறப்போது. So that repeat worthy track ungal kan munne idho. Thank you so much for coming. Thank you. Meendum vetri vidavil sandhippom. Thank you so much. Nandri.